Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஆஸ்டின் இல்லம் பாகம் 7. பானு அதிர்ச்சி விட்டு, எனக்கு ஏன் இப்படியெல்லாம் கேட்குறான்? முகுந்தனை எழுப்பினான். என்ன கேட்குறான் நந்து? செந்தில் சொன்னால் எனக்கு பெரிய வியாதியாக செத்து போயிடுவேண்ணா. அம்மா, நான் செத்து போக மாட்டேன் தானே என்று சந்தேகம் கேட்பது போல கேட்ட அவன் குரலில் பயத்தை விட ஆர்வம் இருந்தது. பானு முகுந்தனை முறைத்து பார்த்து, சொல்லுங்கள் சொல்லுங்கள், என்ன விஷயம், டாக்டர்னு சொன்னார், சொல்லுங்கள் என்று பதற்றத்துடன் கேட்டான். நந்து, போய் படுத்துக்கப்பா, செந்திலுக்கு உன் மேலே போகாமல், அதனால் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கான், நீ போமா. உனக்கு ஒன்றும் இல்லை, நல்ல மருந்து கொடுத்து சரியாக பண்ணி போகிறோம். ஊசி நிறைய குத்துவாங்களா? இல்லைடா, சும்மா கை காலெலாம் தடவி விடுவாங்க. கை காலெலாம் வீக்காக இருக்குது பாருங்கள். பேசுகிறப்ப குழறுதுன்னு பள்ளிக்கூடத்தில் சொல்கிறாங்க. எல்லாம் சரியாக போயிடும். பானு மௌனமாக அவனையே குற்றச்சாட்டுடன் பார்த்து கொண்டிருந்தான். நந்து தூங்கட்டும் என்று சைகை காட்டினான். நந்துவை மார்போடு அணைத்து கொண்டு மடிமேல் கிடத்தி தூங்க வைத்து அதன் பின் அவனை அவன் அறையில் தூக்கி கொண்டு விட்டு வந்தவன் படுக்கை மேல் உட்கார்ந்தான். ஏன் அழுவுற? என்ன கெட்ட செய்தி வரப்போகுது? உடம்பு பதறதுங்க. ஒன்றுமில்லை பானு என ஆரம்பித்தவன் நிறுத்த, ஒன்றுமில்லை ஒன்றுமில்லைன்னு போய் சொல்லாதீங்க. குடும்பத்தில் மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு மட்டும் சொல்ல மாட்டீங்க. என்ன நந்துவுக்கு? யாருக்கும் தெரியாது. பின் எப்படி அந்த பையன் அந்த கேள்வி கேட்டான்? அதெல்லாம் கிடக்கட்டும் பானு, உனக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கிறது தெளிவாக சொல்ல வேண்டிய வேலை வந்துருச்சு. கேட்டுட்டு கூப்பாடு போடாது, என்ன மனசு தைரியமாக வச்சுக்கணும். டாக்டர் சொன்னது தான் வேதவாக்குன்னு இல்லை, நான் செகண்ட் ஒப்பீனியன் எடுக்க போகிறேன். சொல்லுங்கள், என்ன என் பிள்ளைக்கு, என்ன சொல்லுங்கள், என் நந்துவுக்கு சொல்லுங்கள். சத்தம் போடாது, பெரிய எழுந்துட போகிறாரு. சொல்லுங்கள், யார் எழுந்தா என்ன? நந்துவுக்கு வந்த வியாதியே கொஞ்சம் சீரியஸாக, மஸ்குலர் டிஸ்ட்ரஃபின்னு பேர் சொல்கிறாங்க. இதில் சிக்கலை குழந்தை ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்கிறாங்க. அவள் புரியாமல், இருக்க மாட்டானு? சீக்கிரமே எல்லா மஸ்லும் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுவானா? பானு, இதை அவர் சொன்னதை இன்னும் ஊர்ஜிதமாகலை, நான் இதை இன்னும் உண்மையாக எடுத்துக்கல. வேறு பெரிய டாக்டரை பார்க்க வச்சுட்டு பானு அது எதுவும் கேட்காமல் பெருசாக தொண்டை கிழிந்து விட்டும்படி அழுதாள். அவளிடமிருந்து பெண்மையற்ற அமானுஷ்யமான சத்தங்கள் வெளிப்பட்டன. முகுந்தன் கொஞ்ச நேரம் அவள் அழுவதை பார்த்து கொண்டிருக்க, ஏ பானு ராஜமா ராஜமா திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தான். வேறு எதுவும் சொல்ல தெரியவில்லை. அருகே சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். நிழலில் பெரியப்பா நின்று கொண்டிருந்தாள். என்னடா சண்டை போட்டிங்களா, ஏன் பானு கண்ணு அழுது? பெரியப்பா பெரியப்பா நந்து நந்து நந்துவுக்கு என்ன? முகுந்தன், பெரியப்பா அவனுக்கு மசில் வியாதி வந்துருச்சான், அதனால் அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டானா? யார் சொன்னதே? டாக்டர் ரமேஷ் ரமணராவ் ரெண்டு பேரும். ஆன்சர் சிதுக்காக வளரணியே. பனு பனு பாரு, டாக்டருங்க சொல்கிறத நம்பாத, கேரளாவில் ஒரு வைத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்னோட டெஸ்ட் எடுத்தாங்க பெரியப்பா, ரமணராவ் பெரிய டாக்டர் பாரு, உலகத்தில் பெரிய டாக்டர் ஒருத்தன் தான், அவன் மேலே இருக்கான் கடவுள், அவன் தான் எல்லாத்துக்கும் குணம் வச்சுருக்கான். பானு பைத்தியமே, இதுக்கு போய் மனசு உடஞ்சிக்கிட்டியே, இப்படி அழறது பாரு. நந்து என் சிறப்பு பேரன், அவனுக்கு யாராவது இந்த குடும்பத்தில் அத்தனை சுலபமாக விட்டுருவோமா? சொல்லு கண்ணு, பயப்படாத. பெரியப்பா பானுவின் தடவை தலையை தடவி கொடுத்து, இதை இவகிட்ட சொன்னதே தப்பு, முட்டாளடா நீ, எப்போ சொல்லித்தானே ஆகணும், அறகுறையை டயக்னோஸ் பண்ணதை சொல்லலாமா? எல்லா வைத்தியனும் பார்த்துட்டு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு ஒரு நட போட்டுட்டு அப்படியே திருநள்ளாறு போயிட்டு வந்தால் சரியாயிருது. நந்துவுக்கு சரி சரியாயிருமாப்பா? 100% உத்தரவாதம், அவனுக்கு சரியாகலைன்னா நான் இந்த கையை வெட்டி கொடுப்பேன். போமா போய் பிள்ளை பக்கத்தில் படுத்துக்க, சும்மா என் மகன் பயங்காட்டி காட்டினான்னா நம்புறாத? அத்தனை சுலபமாக ஆஸ்டின் குடும்பத்திலேருந்து ஒரு உயிர் போயிடுமான்னு ஏமனை ஏன் கேட்டான்னு நிற்க வைக்கிற பலம் இருக்குல்ல. பானு போனதும் பெரியப்பா சரியாக சொல்ல, என்ன சொன்னான் டாக்டரு? நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க பெரியப்பா, ரத்த பரிசோதனை செய்தாங்க, எலக்ட்ரோமயோகிராஃபி எல்லாம் செய்தாங்க, டிஷ்யூ எல்லாம் எடுத்து லேபில் கொடுத்து எல்லாம் பணம் பிடிங்க டாக்டருங்க, இவனுக்கு எதுவும் இல்லை. உகந்த கேரளாவில் எண்ணெய் தடவிட்டு 40 நாளில் பெரியப்பா இது கேரள வைத்தியத்துக்கெல்லாம் குணமாகும்னு தோணலை. போட பைத்தியக்கார, நம்ம ரேவதி புருஷன் சம்பத்து திருக்காட்டுப்பள்ளி தாத்தாவோட அக்கா மகன், அவனுக்கு இப்படி தான் சப்பாணி நட போடுவான், தைலம் தடவி தான் சரியாச்சு. அப்புறம் புவனேஸ்வரி பாட்டியோட கடைசி தம்பி ஸ்ரீனிவாசு, நம்ம பானுவோட அப்பா,
அவனும் சின்ன பிள்ளையில் கொஞ்சம் நடக்க கஷ்டப்படுவான், அதெல்லாம் சகஜம், சரியாயிடும். எனக்கு ரொம்ப அப்படி தெரியல. ஏதாவது மருந்து மாத்திரை உண்டாமல் அதுக்கு என்ன சொன்னால் வைத்தியமே கிடையாதுங்கிறாங்க. இதை எங்கேயே நம்புவையா? இதான் இந்த அலாபதி ஆளுங்கக்கிட்ட சரியாக தெரியலன்னா வைத்தியமே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. சோதா பசங்க பாரு முகுந்தா, எங்கிட்ட விட்டுரு, நான் குழந்தைய காரில் அழைச்சிட்டு போய் குணம் பண்ணிக்கிட்டு வர்றேன்னா இல்லையா பாரு. அவனை பெரிய படிப்பு படித்து வைக்க வச்சு அமெரிக்கா அனுப்ப போகிறேன். அவன் தானே என் வாரிசு. பானு அடுத்தரையில் படுக்கையில் படுத்திருந்த நந்துவின் கேசத்தை தடவி கொண்டிருந்தாள். இருவரும் நிலைப்படி வழியாக எட்டி பார்க்க நந்து தூக்கத்தில் புன்னகைப்பது தெரிந்தது. பானுவின் கன்னத்து பவுடரை கண்ணீர் கரைத்து கோடு போட்டிருந்தது. பெரியப்பா சென்றது பானுவை அவன் தோளில் அணைக்க முற்பட அவள் குறுகினாள். அறியா பிள்ளைங்க, யாருக்கும் எந்த தீயும் நினைக்காத பிள்ளைங்க, இவன் இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னு தெய்வங்கிறது இல்லைன்னு ஆகிடும். அப்படித்தானே? ஆ அப்படித்தான் என்றான் முகுந்தன். வியாழக்கிழமை முகுந்தன் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ்க்கு போனபோது சிவானந்த் காத்திருந்தான். ஒரு 10,000 ரூபா வேணும் தலைவரே என்றான். முகுந்தன் செக் எழுதி கொடுக்க பாண்டிச்சேரி லக்ஷ்மணன் தானா மறுபடியும் பார்க்க வர்றதா சொன்னனே? யார் லக்ஷ்மணனு? அவன் என்னவோ சொல்கிறான்ப்பா, பழுப்பாக டாக்குமெண்ட் காட்டுறான். என்ன டாக்குமெண்ட்டு? ஆஸ்டின் ஹவுஸ் அவனு தான், அதாவது அவன் அம்மாவோட தான். எது பதில் சொல்கிறதுக்கு முன் பியூன் வந்து இந்த ஆள் மறுபடியும் வந்திருக்காங்க சார் என்றான். கூப்பிடியா, இந்த முளையிலே கிள்ளிடுறது நல்லது. தொடரும்.